என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாளர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரிதான இந்திய 2 ரூபாய் நாணயங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். அரிதான நாணயங்களை வந்து ஆங்கிலத்துல ஸ்கேர் இந்தியன் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அபூர்வமானங்கிறதுக்கு அடுத்த கேட்டகிரி தாங்க இந்த அரிதான கேட்டகிரி. அப்படி அரிதா இருக்கக்கூடிய 2 முக்கியமான நாணயங்களை பத்தி தாங்க இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போறோம். இங்க இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயத்தை வந்து பாத்துக்கோங்க. இந்த 2 ரூபாய் நாணயமானது 1992 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. 2004 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டது. இது ஒரு பொதுவான வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிஃபரண்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க. இந்த நாணயத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 கிராம். இது செம்புணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எண்ணற்ற வரலாறுகள் இருக்குங்க. அதுலேயும் இந்த நாணயத்துக்கு பின்னாடி எக்கச்சக்க வரலாறுகள் இருக்குங்க. பொதுவாக ஒரு நாட்டோட வரைபடத்தை அந்த நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து எந்த நாட்டு பெதைகளாக இருந்தாலும் சேர்க்க முடியாதுங்கிற அந்த வார்த்தை தாங்க அதிக லெவலில் வரும். ஆனால் நம்ம இந்திய அரசு இல்லை, எங்களால் சேர்க்க முடியுங்கிறத நிரூபிக்கும் விதமாக இந்த நாணயங்களில் இந்தியாவோட வரைபடத்தை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்குன்னே சொல்லலாங்க. இதில் வந்து நம்ம நாட்டோட தீவுகள் முதற்கொண்டு மையப்படுத்தி பக்கமாக வந்து அச்சடித்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் நம்ம தேசிய கொடியை வந்து நடுவில் வந்து அச்சடித்திருக்காங்க. இப்படி நிறைய வகையான சிறப்புகள் இந்த நாணயத்துக்கு பின்னாடி இருக்குங்க. இப்படி இந்திய நாணயங்களில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எண்ணற்ற வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நம்ம இந்தியன் காபி தமிழ் சேனல் உங்களுக்கு எப்பயுமே உதவியாக இருக்குங்க. பொதுவாக இப்படி நம்ம இந்திய தேசிய வரைபடத்தை வெறும் ஒரு நாணயத்தில் மட்டும் அச்சடிக்காமல் வேறு வேறு நாணயங்களில் வேறு வேறு டினாமினேஷனில் வந்து அச்சடித்திருக்காங்கன்னே சொல்லலாங்க. 50 பைசா டினாமினேஷன் இந்த நாணயமானது 1982 அச்சடித்து வெளியிடப்பட்டிருங்க. அதே போல் இந்த 2 ரூபாயிலேயே பெரிய சைஸில் வந்து ஒரு 2 ரூபா வெளியிட்டாங்க. அதுவும் வந்து 1982 வெளியிட்டு அந்த நாணயத்திலேயே இந்திய வரைபடம் வந்து இருக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, அதாவது இப்போ நீங்கள் பார்த்த இந்த 3 நாணயமே பொது புழக்கத்திற்காக வந்து அத்தடிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க. இது போக சேகரிப்பாளர்களுக்காகவே ப்ரூஃப் செட் மற்றும் யூஎன்சி செட்டாக பேக்கெட் செட்டை வந்து வெளியிட்டாங்க. அந்த நாணயங்களில் அந்த 10 ரூபா நாணயங்களோ 100 ரூபா நாணயங்களோ வந்து அத்தடித்து வெளியிட்டாங்க. பேக்கெட் செட்னா எப்படி இருக்குங்கிறது நிறைய நபர்களுக்கு தெரியாது. அதுக்காகவே இங்கே படங்கள் வந்து இருக்கு பாருங்க. இப்படி தாங்க அந்த பேக்கெட் செட் வந்திருக்கும். இதுதான் ப்ரூஃப் செட் நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க. இது போல செட்களை வந்து இந்திய அரசே வந்து விற்பனை செய்வாங்க. SPMCIL ஒரு .com இருக்கு. அந்த .com போய் இது போன்ற 100 ரூபாய் 10 ரூபாய் 35 ரூபா 25 ரூபான்னு நிறைய வகையான டினாமினேஷன்ல டிஃப்ரெண்ட்டான டினாமினேஷன்ல நீங்கள் நாணயங்கள் வந்து அங்கே வாங்கிக்கலாங்க. அடுத்ததாக 2வது ஒரு 2 ரூபா நாணயத்தை பற்றி பார்ப்போம். இந்த நாணயமானது 2007 அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்டும் 6 கிராம் தான். இது துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்டதுங்க. இதுதான் ஆங்கிலத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வந்து சொல்லாங்க. இது ஒரு கம்மம்பரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க. இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட ஒவ்வொரு கம்மம்பரேட்டிவ் வகை நாணயங்களுக்கு பின்னாடி நிறைய வகையான சிறப்புகள் இருக்குங்க. அதுபோல் இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் நிறைய வகையான சிறப்புகள் இருக்குங்க. இந்திய விமானப்படையானது 1932 துவங்கப்பட்டதுங்க. சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசு இதை நிறைய வகையான மாறுதல்கள் கொண்டு வந்து இன்னைக்கு நவீனமான இயந்திரங்கள் மூலம் பெரிய லெவலில் வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து வளர்ந்துருக்குன்னே சொல்கிறாங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ் 2007 75வது ஆண்டு நிறைவு செய்ததுங்க. அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது அச்சடித்து வெளியிடப்பட்டிருக்குங்க. இந்த நாணயத்தில் 1932 போட்டிருக்கோம். அதே போல் 2007 போட்டு கீழே பிளாட்டினம் டூப்ளின் போட்டிருப்பாங்க. சரி, இந்த நாணயங்களில் எந்த நாணயங்கள் அரிதான நாணயங்கள்னு கேட்டிங்கன்னா, இந்த நேஷ்னல் இன்டகிரேஷன் நாணயங்களானது 4 இடங்கள்லையுமே அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 நாணய சாலைகள்லையும் ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தா நட்சத்திர குறியீடு இருக்கும், மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருந்தா வைரக்குறியீடு இருக்கும், நொய்டாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தா புள்ளி குறியீடு இருக்கும், கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க. இந்த நாணயங்களானது இந்த 4 இடங்களை தவிர்த்து சில வெளிநாடுகளோட உதவிகளோடையும் இந்த நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. இதில் 2004 வெளியிடப்பட்ட ஹைதராபாத் மின்ட் மற்றும் கொல்கத்தா மின்ட் ரொம்ப அரிதாக வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக இந்த நாணயமானது கல்கத்தா மின்ட்டில் மட்டும் தாங்க அச்சடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே ஒரே ஒரு இடங்களில் மட்டும் அச்சடிக்கப்பட்டிருந்தாலே நிறைய நபர்கள் இந்த நாணயங்களை வந்து பெரிய லெவலில் பதிக்கிறாங்கன்னே வந்து சொல்லலாங்க. குறிப்பாக அந்த டீலர்கள், நிறைய வகையான டீலர்கள் இப்படி வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு நாணயங்களை வந்து அரிதாக்கி அதை பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்கிறாங்க. அப்படியே இந்த நாணயங்களும் வந்து விற்பனை செய்கிறாங்க. இதே மாடல்களில் 100 ரூபா நாணயங்களும் வந்து அச்சடித்திருக்காங்க.
ஆனால் அந்த 100 ரூபாய் எனக்கு பொது புழக்கத்துக்கு இல்லாமல் ப்ரூஃப் செட் மற்றும் யூஎன்சி செட்டாக மட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் இந்த நாணயங்களில் கல்கத்தா மின்ட் உங்கள்கிட்ட இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கல்கத்தா மின்ட் இருந்துன்னா உங்கள்கிட்ட ஒரு அரிதான நாணயங்கள் இருக்குங்கிறத அர்த்தங்க. இந்த ரெண்டு நாணயங்களுமே இப்போ பொது புழக்கத்தில் இருக்கனால இதோட விலைகளை என்னால் சொல்ல முடியாது. அதிகபட்சம் ரெண்டு நாணயங்களை உங்கள் சேம்பில் வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் அபூர்வம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த 2 ரூபா நாணயங்கள் அரிதான நாணயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் என்ன நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து இருந்துக்கிறா மறக்காம நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மோனோ ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக்கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.